இந்தியன் கிரிமினல் ஸ்ட்ரக்சரிங்ல வந்து இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தை நம்ம எல்லாரும் இருக்கும். அதாவது ஐபிசி, சிஆர்பிசி அண்ட் எவிடன்ஸ் ஆக்ட், இது மூணுத்தையுமே வந்து பேர் மாற்றமும் செய்யப்பட்டிருக்கு. அதோட நிறைய ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்சஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜூலை 1ஆம் தேதியில இருந்து அது அமலுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஐபிசி 1860யும் சிஆர்பிசி 1973 அண்ட் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 வந்து ஐபிசி பாரதிய நியாய சன்ஹிதா, சிஆர்பிசி வந்து பாரதிய நாகரிக சுரக்ஷ சன்ஹிதா அண்ட் எவிடன்ஸ் ஆக்ட வந்து பாரதிய சக்ஷா அபிநயம் அபிநியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நேம்ஸ். ஸோ டெக்னிக்கலா இதோட ஏர்ஜ் என்ன, எதனால இது வந்து மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது எல்லாரோட ஆன்சர், அதாவது இந்த இந்த கவர்மெண்டோட ஆன்சர் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இத்தனை வருஷமா நம்ம கிட்ட இருந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கொலோனியல் டைம் ரூல்ஸ், அதாவது வந்து ஆங்கிலேயர்களாக செய்யப்பட்ட வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது. ஸோ இது வந்து இந்தியனைஸ்டு டச் அண்ட் இந்தியனைஸ்ட் ஃப்ளேவர் இல்லை அப்படின்றதுனால நம்ம இந்தியாவுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதை மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்துல நம்ம இருக்கோன்றதுனால நாங்க இதை மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதுதான் வந்து த ரூலிங் கவர்மெண்டோட இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட். ஸோ இதுல வந்து நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து இதுல இது சரியில்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் அதோட நம்ம செட்டிங் கொண்டு வரல, அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கான்னு நமக்கு தெரியல, இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், பிரிசன் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், ஜுடிஷரி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், இத்தனை ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தா மட்டும்தான் இவங்க வந்து செஞ்சிருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸ், இவங்க வந்து செஞ்சிருக்கிற புது லாஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இல்ல இதெல்லாமே வந்து ஒரு புத்தகத்திலேயே வந்து இருந்து இருந்துவிடும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு சைட்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஆனா ரொம்ப வந்து ஐப்ரோ ரைசர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப வியப்பு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய ஸ்ட்ராங்கான சில லாஸ் எல்லாம் அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க இந்த நியூ கிரிமினல் கோட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து மைனர் குழந்தைங்க, அதாவது 18 வயசு கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு ரேப் இல்லைன்னா கேங் ரேப் பண்ணும்போது டெத் பெனல்டி வரைக்கும் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லால கொண்டு வந்திருக்காங்க. அதாவது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இல்லைன்னா டெத் பெனாலிட்டி வரைக்கும் கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டம் வரும்போது குழந்தைங்களை வந்து ஒரு ஒரு தப்பான ஒரு பார்வையில பார்க்கும்போது நமக்குன்னு ஒரு பயம் வரதுக்கான வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி மைனர் ரேப்ஸ் பண்ற அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து இது ஒரு ரொம்ப ஒரு பயம் காட்டக்கூடிய ஒரு 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 லாவா அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா குழந்தைங்களை ரேப் பண்றது, குழந்தைங்களை கேங் ரேப் பண்றது வந்து நாளுக்கு நாள் இந்த பாஸ்கோ ரேட் வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப கவலைக்கூடியமான நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த லீடிங் பாஸ்கோ ரெஜிஸ்டர்ட் கேசஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் ரொம்ப கவலை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நம்ம எல்லாம் இருக்கோம். ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து டெரரிசம் அப்படின்றத வந்து எங்கேயுமே இது வரைக்கும் நமக்கு டிஃபைன் பண்ணது கிடையாது சிஆர்பிசி அண்ட் ஐபிசியில. ஸோ ஐபிசியில வந்து டெரரிசம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெரரிசம் டிஃபைன் பண்ணியிருக்கிறது வந்து அதோட டெஃபினிஷன் வந்து பாத்தீங்கன்னா வேர்பேட்டமா எடுத்து வச்சிருக்கிறது வந்து யூஏபிஏல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து அது இந்த லா சரியில்லை அப்படின்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். பட் ஆனா டெரரிசம் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்து இதுதான் டெரரிசம், இதை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா வந்து என்னென்ன உங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்றதையும் வந்து ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப யூஸ்வலா ஒருத்தங்க மேல நம்ம கேஸ் ஃபைல் பண்றோம்னா அவங்க அப்ஸ்பாண்ட் ஆகி நாட்டை விட்டு ஓடிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 90 நாள் டைம் கொடுக்குறாங்க, 90 நாளுக்குள்ள அந்த பர்சன் இந்தியாக்குள்ள திரும்ப வரலன்னா அவங்க இல்லாமலே ட்ரையல் நடத்திட்டு அவங்க வந்து கன்விக்டா அக்யூஸ்டோ அவங்கள வந்து அக்விட்டல் இருக்கா இல்லைன்னா அவங்க வந்து கன்விக்ட் பண்றாங்களா அப்படின்றத ட்ரையல் நடக்கும். அவங்க 90 நாள்ல இந்தியா திரும்ப வரலைன்னாலும் அந்த கேஸ் வந்து அப்படியே வந்து இப்போ பேக்யார்ட்ல கிடைக்காது, அது வந்து அந்த கேஸோட இட் இல் சி இட்ஸ் ஃபார்ச்சூன் அப்படின்றது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து ஆன்டி நேஷனலிசம் பத்தி ஒரு லா கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி செடேஷனை வந்து தூக்கிட்டாங்க, செடேஷன் லாவை எடுத்துட்டு பட் ஆன்டி நேஷனல் லாவை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க, நிறைய பவர் டு த போலீஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அதோட டிமெரிட்னு கூட நம்ம சொல்லலாம். பட் ஆன் த அதர் ஹேண்ட் ஆன்டி நேஷனலிசம் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. தேசத்துக்கு அகேன்ஸ்டா நம்ம என்ன நினைச்சாலோ என்ன செஞ்சாலோ இல்லை வந்து தேச விரோதி செயல்களுக்கு வந்து நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஸ்டாண்ட் இது வரைக்கும் எடுத்தது கிடையாது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மாப் லிஞ்சிங். மாப் லிஞ்சிங்னா வந்து இந்த கும்பலா வன்முறை செய்யறது. ஸோ யாரு செஞ்சாங்கன்னே நமக்கு தெரியாம போயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த கும்பல் வன்முறைகள் வந்து இப்போ ரொம்ப நிறைய ஆயிட்டே போயிட்டு இருக்கிறதுனால அதுக்கும் வந்து மேக்சிமம் டெத் பெனாலிட்டி லைஃப் டைம் பெனாலிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் சைட்ல பார்க்கும்போது இந்த நியூ
கிரிமினல் லா ப்ரொசீஜர்ஸ் வந்து நிறைய விஷயம் நம்ம இதனால பேசாத நிறைய விஷயத்த வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரேப் அவங்க அட்ரஸ் பண்ணதா இருக்கட்டும், அதே சமயத்துல வந்து ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்கோர்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு வருஷத்துக்கு மேல இருக்கிற எந்த ஒரு தண்டனையா இருந்தாலும், அதாவது அந்த கன்விக்ஷன் வந்து 7 வருஷத்துக்கு மேல இருக்கிற ஒரு தண்டனையா இருந்ததுன்னா, அப்படி ஒரு கிரைமா இருந்ததுன்னா, ஃபாரன்சிக் டீம் வந்து அந்த கிரைம் சீன்ல போய் இருக்கணும் அப்படின்றது இன்னொரு லா. ஏன்னா இப்போ ஃபாரன்சிக்ல அங்க போவாம லேட்டா போறதுனால நிறைய மேனிபுலேஷன் நடக்குது அப்படின்ற ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது, 7 வருஷத்துக்கு மே தண்டனைக்கு மேல இருக்கிற என்ன ஒரு கிரைமா இருந்தாலும் ஃபாரன்சிக் டீம் வந்து அங்க போய் உட்காந்து ஃபாரன்சிக் அவங்க வந்து அங்க இருக்கணும் அப்படின்றது இன்னொன்று. ரெண்டாவது விஷயம் வந்து எந்த ஒரு சீஜரா இருந்தாலும் எந்த ஒரு சர்ச்சா இருந்தாலும் போலீஸ் வந்து அதை கம்ப்ளீட்டா வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படின்றது இன்னொரு லா கொண்டு வந்திருக்காங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜட்மெண்ட் வந்து ஃபைனலைஸ், அதாவது ரெண்டு தரப்பையும் கேட்டுட்டு ஜட்மெண்ட் ஃபார் ரிசர்வ் வைக்கும் போது அது 30 நாளைக்கு மேல அந்த ஜட்மெண்ட் ஃபார் ரிசர்வ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னொரு லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி எல்லாருக்குமே ஒரு டைம் லிமிட் கொண்டு வந்திருக்காங்க. பெரிய நமக்கு வந்து இந்தியால ஒரு பெரிய காஸ் ஆஃப் ட்ரபிள் இல்ல காஸ் ஆஃப் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஜுடிஷரி சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. 20 வருஷமா ஒரு கேஸ் ஓடுது, 40 வருஷமா ஒரு கேஸ் ஓடுது அப்படின்னு சொல்லும் போது ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு டைம் லைன் ஃபேக்டர் இல்லாதது. ஸோ இந்த லாஸ் திரும்ப இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா இந்த டைம் லைன் ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு ஆன்சரபிளா இருக்கும், இந்த டைம் லைன் ஃபேக்டர்ஸோட நம்ம வேலை செய்ய முடியும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருந்தாலும், ஆனா இதை எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இப்ப ஃபாரன்சிக் வந்த டீம் வந்து கிரைம் நடக்கிற இடத்துல போய் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த்தோ இல்ல அதுக்கேற்ற எக்ஸ்பர்ட்ஸோ நமக்கு இன் நம்பர்ஸ் கிடையாது. இன்னைக்குமே ஃபாரன்சிக்காக நம்ம ஒரு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் நம்ம வந்து அமிச்சோம்னா மினிமம் 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் ஆகுது நமக்கு அதோட ரிப்போர்ட் ரிட்டர்ன் வரதுக்கு. ஏன்னா நமக்கு இன்னும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ இந்த ஒரு லாஸ் வழியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டர் பண்ண போறாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்வி இருக்கலாம். ப்ராபப்ளி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து இதுக்காக வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை வந்து இவங்க இப்போ மாத்தி பிஎஸ்ஏன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அண்ட் டிஜிட்டல் எவிடன்ஸ் வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் எவிடன்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது நமக்கு, இப்போ டிஜிட்டல் எவிடன்ஸும் எலக்ட்ரானிக் எவிடன்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவா நம்ம கிட்ட இருந்தாலும் நெகட்டிவா இருக்கிற விஷயம் அப்படி மேஜரா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றது, ரெண்டாவது இவங்க வந்து ஆங்கிலேயர்கள் பண்ண ஒரு ஆக்ட், ஆங்கிலேயர்கள் பண்ண ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த லாவை நம்ம மாத்தணும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் 80% நம்ம அதே லா மேலதான் இப்பவும் இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம திரும்ப ரீடூ பண்ணாம ஒரு அமெண்ட்மெண்ட்லயே அதை முடிச்சிருக்கலாமே, ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டாலே வந்து இதெல்லாம் முடிஞ்சிருக்குமே, இதுக்கு எதுக்கு நம்ம திரும்பவே கம்ப்ளீட்டா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்றதும் சில கேள்வியா இருக்கு. பட் இப்போ July 1st அப்புறமா தான் சிஸ்டம் எவ்வளவு தூரத்துக்கு இஸ் இன் ப்ராக்ரஸ்ல இருக்காங்க, எவ்வளவு தூரம் அவங்க வந்து ப்ரிப்பேர்டா இருக்காங்க, என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இதுக்காக என்ன டீம் அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். பட் ஆனா இந்த பார்வையில பார்க்கும்போது இட் இஸ் வெரி ப்ராமிசிங். July 1st அப்புறமா பார்த்தா தெரியும் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. IPC 1860 வந்து பாரதிய நியாய சனிஹா அப்படிய சஹிதான்னு மாத்திருக்காங்க. CRPC 1973 வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு மாத்திருக்காங்க. எவிடன்ஸ் ஆக்ட் 1872 பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க.